ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் எல்லோரும் கேரளாவுக்கு வந்திருக்கோம். கேரளாவில் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கேரளாவுக்கு வந்து 2 டேஸ் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். முதல்ல நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எடத்துவா சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறது இந்த சர்ச்சில் உள்ள ரூமில் தான். ரொம்ப அழகான சர்ச். நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்ண போகிறோம். மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜார்ஜியார் சிற்பத்துக்கிட்ட போய் காணிக்க போட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பக்கத்தில் எங்கே சுற்றி பார்க்க போகலாம் அப்படிங்கிறத பற்றி அங்கே லோக்கலில் உள்ள ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு நின்னோம். அவங்க சொன்னாங்க ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவருக்குள்ளால் இங்கேருந்து நம்ம ஆலப்பிலாம் போயிடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றி பார்க்குறதுக்கு போட் ஹவுஸ் இருக்குது, பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி அப்போ ஆலப்பிலாவுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே கிளம்பினோம். மத்தியானம் 1:00 கிட்ட ஆகிட்டு நாங்கள் ஆலப்பில் ரீச் ஆகிறதுக்கு. அதனால் நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த ஹோட்டல் வந்து ஆலப்பிலாவில் தான் இருக்குது. ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் வந்தாச்சு. வீக்கெண்ட் அப்படிங்கிறனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு ஹோட்டல். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அவங்க டேபிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டேபிளுக்கு எங்களுடைய லஞ்ச் பிளேட் வந்தாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்தாச்சு. பரோட்டா, அப்புறம் மீன் மசாலா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், மிக்சட் ஃப்ரைட் ரைஸ், ப்ரான் பிரியாணி, ஒயிட் ரைஸ், அப்புறம் ஒரு சைனீஸ் நூடுல்ஸ், மட்டன் மசாலா, கர்ட் ரைஸ், ரைத்தா, இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாமே வந்துச்சு. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடித்ததும் லெமன் சோடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். லெமன் சோடா தான் கொண்டு வந்திருக்காங்க. லெமன் சோடாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வச்சுட்டு அதில் லெமன் ஜூஸ் ஊற்றிடுறாங்க. அதுக்கு மேலே சுகர் சிரப் ஊற்றுறாங்க. சுகர் சிரப் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே சோடா ஊற்றி கொடுக்காங்க. லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் ஆலப்பில் போட் ஹவுஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே ஒரு போட் ஹவுஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணோம். அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் சைலிங்க்கு வந்து 1800 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. போட் சைலிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. நாங்கள் போன போட்டில் வந்து நிறைய சேர்ஸ் போட்டிருந்தாங்க, ஒரு கட்டில் போட்டிருந்தாங்க, அப்புறம் ஒரு சோஃபா ஒன்று போட்டிருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த போட் ஹவுஸ்க்கு வந்தது. சைலிங் போக போக நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தோம். பனங்கிழங்கு, முறுக்கு, சிப்ஸு, இந்த மாதிரி கொஞ்சம் சாட் ஐட்டம்ஸ் கொண்டு போயிருந்தோம். அதை போட்டு செயலாக ஆக நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனியும் ரியாவும் ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க கட்டிலில் படுத்து.
நாங்கள் போட் சேலிங்கெல்லாம் முடிச்சுட்டு கரைக்கு வந்தாச்சு. எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு சேலிங். இப்போது ஈவினிங் ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் ஆலப்பலா பீச்சுக்கு தான் வந்தோம். ஆக்சுவலாக இது என்னென்னா சீ வியூ பார்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த இடத்துக்கு பேர். இங்கே வந்து பார்த்தா நிறைய ரைட்ஸ் இருந்துச்சு. எந்த ரைடு நம்ம போகணும் அப்படின்னாலும் டிக்கெட் வாங்கிக்கிடணும். டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட் கவுண்டர் தனியாக இருந்துச்சு. இங்கே ரோப் ரைடு இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே நின்னது. அப்புறம் போட் ரைடு இருந்துச்சு, வாட்டர் ரைடு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் எந்த ரைடுக்குமே போகல. கொஞ்ச நேரம் இதில் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீச், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வரக்கூடிய டைம் சன்செட் ஆகக்கூடிய டைமாக இருந்துச்சு. இன்னும் பீச் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரியா பபுள்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. நாங்கள் எல்லோரும் மணலில் உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பீச்சில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா அங்கே கம்பி வச்சு ஒரு ரைடு வச்சுருந்தாங்க. ஒரு நிமிஷம் இந்த கம்பியிலிருந்து கீழே விழாமல் அப்படியே பிடிச்சி தொங்கிட்டே இருந்தால் 1000 ரூபீஸ் தருவோம் அப்படின்னாங்க. நிறைய பாய்ஸ் அதை ட்ரை பண்ணாங்க. சன் செட் ஆகிட்டு இப்போ வந்து இருட்ட தொடங்கிட்டு, அதனால் நாங்களும் இனி எங்களுடைய ரூமுக்கு கிளம்ப போகிறோம். நாங்கள் நைட் டின்னருக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். என்ன வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா, சிக்கன் குருமா, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, ஷவர்மா. இதுதான் எங்களுடைய நைட் டின்னர். கூடவே கொஞ்சம் சிக்கன் ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எடத்துவா சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தோம். மாஸ் அட்டன் பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு பொறி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு திருப்பொருள் அங்காடி இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் கேண்டில் வாங்கிட்டு கேண்டில் கொளுத்தி ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தாச்சு. நாங்கள் நேற்று ஆலப்பலா போயிட்டு வந்தாச்சு, அப்போ இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஈவினிங் ட்ரெயின் அப்படிங்கிறனால ரொம்ப தூரத்தில் எங்கேயும் போக முடியாது. அதனால் திருவள்ளால் ஒரு மால் இருந்துச்சு, அந்த மாலுக்கு தான் வந்தோம். அந்த மாலில் வந்து ஃப்ரூட் பே இருந்துச்சு. அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாலுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பல்க் இருந்துச்சு. அவங்க வந்து கைட் பண்ணாங்க எப்படி போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் மறுபடியும் எங்களுடைய ரூம்க்கே வந்துட்டோம். இப்படி தான் கேரளாவில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் அனதர் வீடியோ. பை பை.